எப்படி இருக்கும் சார் போட்டி துறைமுகம் தொகுதி? வினோஜ் பி செல்வம் வர்சஸ் சேகர் பாபு. நீங்கள் அமித்ஷாவே வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணார்னா அந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற தொகுதினு பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகிற வினோஜ் பி செல்வம், அவருக்கு எதிராக பல ஆண்டுகளாக இருந்த சேகர் பாபு, பல ஆண்டுகளாக இருந்தேன்னு தான் சொன்னேன். அதிமுகவினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரே குறி சேகர் பாபு இந்த முறை வரவே கூடாது. மக்களை பொறுத்தவரையில் அவர் தொகுதி பக்கமே எட்டு பேர்க்காதவர்ன்ற ஒரு குறை இருக்குது. குளத்தூர் தொகுதியில் தான் ஸ்டாலின் போட்டியிடுகிறார், இவர் துறைமுகத்தில் போட்டியிடுகிறார். இவருக்கு தேர்தல் காலத்தில் கூட எங்கள் வேலை துறைமுகத்தில் தான் பிரச்சாரம் பண்ணும். ஆனால் பெரும்பாலும் குளத்தூரில் ஸ்டாலினுடவே இருக்கார். அதாவது நாம் வெற்றி பெறுறோமோ இல்லையோ, சில வேட்பாளர்கள் வந்து தோற்று போகணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இவர் ஒருத்தர், சேகர் பாபு. வினோஜ் பி செல்வம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு பிஜேபி சார்பில், அங்கே பிஜேபியுடைய கேண்டிடேட் அவர். அதிமுக கூட்டணி தான், அதிமுக வேலை செய்யும் நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு எடுபடும் சார்? உதயநிதி ஸ்டாலினை எப்படி திமுக காரர் சொல்கிறாங்க, காரணம் இல்லை யங் ஃபேஸுங்கிறது, அதே இது ஒரு காரணம். ரெண்டாவது அங்கே குஜராத்தி ராஜஸ்தானியர்கள் அதிகம். குஜராத்தும் ராஜஸ்தானும் பாஜகவுக்கு ரொம்பவும் ஆதரவான மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும். 10 மணி ஆகிவிட்டால் அமித்ஷா பெரிய தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர், சக்தி வாய்ந்த தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பேற்பட்டவர் துறைமுகத்துக்கு வந்து துறைமுக தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் செய்கிறத செய்திருக்கார். இது என்ன காட்டுதுன்னா, சொல்கிறத சொல்ல மாட்டோம் செய்வோம். வினோஜ் பி செல்வத்துக்கு ஏதோ ஒரு சிந்தனையாக தோணுது இலக்கிய பாணியில். அது வினோஜ் பி செல்வம் ஜெயிச்சா அவர் சொல்ல மாட்டார் செய்வார் அப்படிங்கிறத. அந்த மக்கள் அமித்ஷா போன்றவர்கள் பிரச்சாரம் அது எடுக்கும் கண்டிப்பாக. திமுகவை பொறுத்தவரை பாஜக நமக்கு நிற்கிறது ஒரு எளிமைன்னு நினச்சிருப்பாங்களே சார்? எப்பவுமே எளிய வேட்பாளர்கள் சாதாரண வேட்பாளர்கள் மட்டும் காரணம் இல்லை, பல தேர்தலில் வந்து சாதாரண வேட்பாளர்கள் சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் வீழ்த்திய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிறதா நீங்களே பதிவிட்டீங்க, 30,000 பேர் இருக்காங்க. அந்த வாக்குகள் பெருமளவு யாருக்கு போய் சேரும் சார்? ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் ஆதன் தமிழின் தேர்தல் களமானது 234 தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த தொகுதியினுடைய மக்களின் மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது, இன்னும் சில நாளில் வாக்குப்பதிவு நடக்கும் போது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது உள்ளிட்ட பல தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு பாக்கி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து துறைமுகம் தொகுதி சார். சென்னையில் ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதி தான் ஹார்பர் கான்ஸ்டியூன்சி. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் சேகர் பாபு, திமுகவின் சார்பில் சேகர் பாபு தான் எம்எல்ஏ, அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவரே போட்டியிடுகிறார். அதே போல் பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக வினோஜ் பி செல்வம், அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே போல் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் வந்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க. கிச்சா ரமேஷ் என்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். அதே போல் முகமது கதாஃபி என்ற வேட்பாளர் வந்து நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து சந்தான கிருஷ்ணன் என்ற வேட்பாளர்கள், 5 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் நேரடி போட்டி யாருக்காக இருக்குது சார் நீங்கள் பார்ப்பது? நேரடி போட்டிக்கு தான் இட் இஸ் ஆப்வியஸ், அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகிற வினோஜ் பி செல்வம், அவருக்கு எதிராக பல ஆண்டுகளாக இருந்த சேகர் பாபு. பல ஆண்டுகளாக இருந்தேன்னு தான் சொன்னேன், எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு கட்சி மாறினார், அதனால் சொல்கிறேன். ஆனால் இன்னும் இந்த காலமாக அந்த தொகுதியில் இருந்தவர் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ இவன் கூட. ஆக நேரடி போட்டினா இவங்க ரெண்டு பேர் மத்தியில் தான், வேறு யாரும் அவ்வளோ சிக்னிங் வேண்டாம் சொல்ல முடியாது. சரி, எப்படி இருக்குது சார் இந்த ரெண்டு பேர் போட்டி, அதாவது சேகர் பாபு வர்சஸ் வினோஜ் பி செல்வம்? எம்ஜிஆர் காலத்திலேருந்தே, சக்தி வாய்ந்த எம்ஜிஆர் காலத்திலேருந்து துறைமுகம், பெரும்பாலும் சென்னையினுடைய பெரும்பாலான தொகுதிகள், குறிப்பாக துறைமுகம் போன்ற தொகுதி வந்து திமுகவினோட கோட்டை தான் பல ஆண்டுகளாக இருந்தது. 91 கூட அலை வீசிச்சு, ராஜீவ்காந்தி இறந்ததுனால் ஏற்பட்ட அலை வீசிய போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் 91 துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார் என்பதனால் அப்போ எழும்பூரில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. துறைமுகத்தில் மட்டும் பொது தேர்தலோடு சேர்ந்து வந்தபோது கருணாநிதி ஜெயித்தார். அப்போது அவர் தொடர்ந்து நீடிக்க விரும்பலை, பதவி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணார். அவர் ராஜினாமா செய்ததுனால அந்த தொகுதியில்
திமுக சார்பில் செல்வராசன் போட்டிடுறார், அவர் வெற்றி பெற்றார். ஆக திமுக அங்கே வந்துடுச்சு. செல்வராசன் அதுக்கு முன்பே 71-67 திமுக கழகம் சார்பில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2011 அண்ணா திமுக சார்பில் இப்போது மக்கள் நீதி மையத்தில் இருக்கார் பழ கருப்பையா, அவர் வெற்றி பெற்றார் சேகர்பாபுவை தோற்கடித்து. சேகர்பாபு அதற்கு முன்பு வரையில் அதிமுக கட்சியில் இருந்தவர் திமுக கழகத்தில் இணைந்து முக ஸ்டாலினுக்கு நெருக்கமாகிவிட்டார். நெருக்கமாக அவருக்கு ராசியானவரானதுனால முக ஸ்டாலினுடைய இருப்பார். முக ஸ்டாலின் சார்பில் போட்டியிட்டவர் ஒரு முறை அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 இப்பொழுதும் அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆக திமுகவில் இருக்கார். ஆனால் திமுக கோட்டை என்றாலும் கூட கடந்த சில காலங்களில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், அன்பழகன் அவர்களும் கூட வெற்றி பெற்றிருக்கால் குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக சில குறிப்புகள் உண்டு. பழக்கருப்பையாக 55,000 கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வித்தியாசம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. 55,000-60,000 வாக்குகள் வாங்கி அதிமுக வேட்பாளர். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே அங்கே 2,00,000 ஓட்டு தான் நினைக்கிறேன், 1,50,000 ஓட்டு. மொத்தமே 176,000. இந்த முறை 2016 வந்து இருந்ததை விட கிட்டத்தட்ட 6,500 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. சரி, என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து டூப்ளிகேஷன். இங்கே ஒரு ஒரே வேட்பாளருக்கு 2 இருக்குல்ல, அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பல பேர் வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க, சென்னை பிற பகுதிகள் வந்து விட்டார்கள். ரெண்டாவது வடமாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் அதிகம், வடமாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் அவங்க வந்து இப்போ சென்ற ஆண்டு லாக்டவுன் காரணமாக பல்வேறு தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வராதவர்கள் கணிசமாக இருக்காங்க. இந்த காரணங்களும் கிட்டத்தட்ட 6,500 வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த அவ்வளோ மொத்த வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 பிட்வீன் 1.5-1.5 வருது, 1.5 கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஆமாம், இந்த துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையில் எந்த மக்கள் அதிகமான பரிச்சயமான மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, எந்த மாதிரி தொழில்களை செய்து கொண்டிருக்காங்க சார்? இது ரொம்ப காம்பினேஷன், வித்தியாசமான சின்ன தொகுதியாக இருந்தாலும் கூட இந்த காம்பினேஷன் வந்து வடமாநிலத்தவர்கள் அதிகம், கூலி தொழிலாளர்கள் அதிகம், தொழிலாளர்கள் அதிகம், முஸ்லீம்கள் அதிகம், குஜராத்திகள், போரா சமுதாயத்தை சேர்ந்த குஜராத்திகள் அதிகம், பிறகு வந்து பணக்கார வியாபாரிகள் அதிகம். இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ், அதே போல சௌராஷ்டிரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சௌராஷ்டிரியர், சவுகார் பட்டேல், இந்த ராஜஸ்தானியர்கள் கூட அதிகம். சரி சரி, குஜராத்திகள் ராஜஸ்தானிகள் அதிகம். இது மாதிரி காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியா என்று கூட சொல்லலாம். வடக்கே தெலுங்கர்கள் ஏன்னா நார்த் மெட்ராஸ் இல்லை, நார்த் மெட்ராஸில் எப்போவுமே வடசென்னையில் எப்பொழுதுமே தெலுங்கர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆக தெலுங்கர்கள் ஆந்திராவிலிருந்து ஆந்திரா பிரிப்பதற்கு முன்பே தங்கியவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அந்த ஒரு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது களம்? இப்போ பிரச்சாரம் ரொம்ப தீவிர பிரச்சாரமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புமே, யாருக்கு சாதகமாக கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதிமுகவினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரே குறி சேகர்பாபு இந்த முறை வரவே கூடாது. மக்களை பொறுத்தவரையில் அவர் தொகுதி பக்கமே எட்டு பார்க்காதவர்ன்ற ஒரு குறை இருக்குது. எப்படின்னா அவர் வந்து திமுக கழகத்தில் இணைந்த உடனே ஸ்டாலினுடைய நிழலாக மாறிட்டார். எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் எங்கே போனாலும் அங்கே இருக்கார். குளத்தூர் தொகுதியில் தான் ஸ்டாலின் போட்டிக்கிட்டுருக்கிறார், இவர் துறைமுகத்தில் போட்டிக்கிட்டுருக்கிறார். இவருக்கு தேர்தல் காலத்தில் கூட எங்கள் வேலை துறைமுகத்தில் தான் பிரச்சாரணும், ஆனால் பெரும்பாலும் குளத்தூரில் ஸ்டாலினுடவே இருக்கார். ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பிக்கைக்குரியவர்கள் அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. சாத்தூர் ராமச்சந்திரன், KKSR ராமச்சந்திரன் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஆனால் இவர் தான் அதிகமாக நிழல் மாதிரி ஓட்டியிருக்கா, அது தப்பு. நாம் அதை விமர்சனம் செய்யலை. அந்த மக்கள் வந்து என்ன, எங்களுக்கு வந்து பார்க்கலையே, எங்கள் தொகுதியை கவனிக்கலையே எங்கிற ஒரு இயக்கம் இருப்பதாக நமக்கு கிடைச்ச தகவல். சரி, நமக்கு தெரிஞ்ச தகவல்களை தான் சொல்ல முடியும். அப்போ துறைமுகத்தை பொறுத்தவரை சேகர்பாபு மக்கள் மேலே அதிருப்தி இருக்கிறதாக தெரிஞ்ச செய்தி ஒன்று. ரெண்டாவது அவர் கட்சி தாவல போனவர் அப்படிங்கிற ஒரு கோபம். மூன்றாவது அதிமுக சில, அதாவது நாம் வெற்றி பெறுறோமோ இல்லையோ, சில வேட்பாளர்கள் வந்து தோற்று போகணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இவர் ஒருத்தர், சரி, சேகர்பாபு ஒரு ஒரு 15 பொன்முடி, அப்புறம் வந்து தங்க தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜி, பையர்ராஜ், இவங்கெல்லாம் தோத்து போகணுங்கிறதுக்காக உறுதியாக இருக்காங்க. அதுக்கு அது இந்த உறுதியை காட்டுகிறார்கள் சேகர்பாபு. வினோத் பி செல்வம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு பிஜேபி சார்பில், அங்கே பிஜேபியுடைய
கேண்டிடேட் அவர். அதிமுக கூட்டணி தான், அதிமுக வேலை செய்யும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அந்த அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு எடுபடும் சார்? ரெண்டு மூணு காரணம். வினோத் பி செல்வம் ஒரு புதிய இளைஞர், ஐ திங்க் இவருக்கு 40 வயதுக்குள்ளே தான் இருக்கார். 34 வயசுன்னு கேள்வி, 35 சின்ன பையன், சின்ன இளைஞர். இளைஞர்னால் கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்வார் நம்ம தொகுதி. இங்கே மக்கள் நம்பிக்கை, இயல்பான நம்பிக்கை. எப்போவுமே இளைய முகம் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும் தேர்தல். ஒன்று, உதயநிதி ஸ்டாலினை எப்படி திமுகக்காரர் சொல்கிறாங்க, காரணம் இல்லை, யங் ஃபேஸுங்கிறது, அதே இது ஒரு காரணம். ரெண்டாவது, அங்கே குஜராத்தி ராஜஸ்தானியர்கள் அதிகம். அவர்களுக்கு பாரதி குஜராத்தும் ராஜஸ்தானும் பாஜகவுக்கு ரொம்பவும் ஆதரவான மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும். மோடியோட சொந்த ஊர் ராஜஸ்தான் பிஜேபியினோட கோட்டையாக தான் இருக்குது பலகாலமாக. ஆகையினால அந்த மக்கள் வந்து இயல்பாக பாஜக மீது ஒரு ஈர்ப்புள்ளவர்களாக இருப்பார். ரெண்டு, மூன்றாவது, சேகர் பாபியை தோற்கடிக்கணும்னு அதிமுக பிஜேபியினுடைய தோழமைக்கு கூட்டணி கட்சியான அதிமுக இல்லைன்னு சொல்லப்போனால் திமுக அதிமுக தானே மெயின் மெஜாரிட்டி, அவங்க களத்தில் தீவிரமாக பணியாற்றுகிறார். மூன்று, நான்காவது வந்து நிறைய வாக்குறுதிகள், நிறைய மக்களை சந்திக்கிறார் வினோத் பி செல்வம். மக்களை சந்தித்து நல்ல வாக்குறுதிகளை, ப்ரொக்ரெசிவான வாக்குறுதிகள் தர்றார். அந்த பகுதியை வந்து வியாபார ஸ்தலம், நிறைய வணிக நிலையங்கள் உண்டு, தெருவோர கடைகள் உணவகங்கள் நிறைய உண்டு. இவர்களுக்கெல்லாம் என்ன மாற்று வழி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வழிவகைகளை வாக்குறுதியாக தர்றார். உதாரணத்துக்கு அங்கே வந்து ஒரு, நான் வெற்றி பெற்றால் மத்திய அரசாங்கத்திற்கிட்ட சொல்லி ஒரு பெரிய வணிக வளாகம் கட்டித்தருவேன், மெகா மார்ட் கட்டித்தருவேன் என்று சொல்கிறார். உணவு சாலை வந்து இந்த ஃபுட் கோர்ட் மாதிரி, எல்லா உணவுகளும் இருக்கிற மாதிரியான ஒரு வளாகம் கட்டித்தருவேன் செய்ய அப்படின்னு சொல்கிறார். அவர் நிச்சயமாக செஞ்சால் அவர் பிஜேபிக்கு அவர் செல்வாக்கு இருக்கும் சொல்லி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். சரி, துறைமுகமே அந்த ஒரு பகுதி, துறைமுகத்தினுடைய பகுதி மேம்பாட்டுக்கும் அவர் செய்ய முடியும். ஏன்னா துறைமுகம் வந்து மத்திய அரசாங்க கையில், கப்பல் போக்குவரத்து துறை வசமாக இருக்கிறதுனால அவரால் செய்ய முடியும். சரி, செய்வதற்கான வழிவகைகள் உண்டு. இது நம்பிக்கை தருவதாக இருக்குது. வினோத் பி செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திமுக சார்பிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆமாம், திமுகவின் அத்தனை தலைவர்களும் பெரும்பாலும் சேகர் பாபுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே தேசிய தலைவர்கள் நிறைய பேர், அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே வினோத் பி செல்வத்துக்கு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணதை எப்படி பார்க்க? முந்தானத்தி அமித்ஷாவே வந்திருக்காரு. எனக்கு ஒரு சுவையான தோடு இது. அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணும்போது 10:00 ஆகிவிட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி 10:00 மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் செய்கை காட்டலாம் என்ற ஒரு ஒரு உத்தரவு உண்டு, விதிமுறை உண்டு. 10:00 ஆகிவிட்டால் அமித்ஷா பெரிய தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர், சக்தி வாய்ந்த தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பேற்பட்டவர் துறைமுகத்துக்கு வந்து, துறைமுக தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்யும்போது அவரால் பேச முடியல. ஏன்னா பேசினா கூட அவர் இந்தியில் பேசுவார், இந்தியில் பேசினாலும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் செய்கிறத செய்திருக்கார். இது என்ன காட்டுதுன்னா, சொல்கிறத சொல்ல மாட்டோம், செய்வோம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, பேசக்கூடாது, செய்யை செய்யலாம்னு அறிவிச்சு உத்தரவு அதை விதி வகுத்திருக்கிறது. அந்த விதிப்படி இவர்கள் பேசாமல் செய்கையால் வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்வோம். அப்போ வினோத் பி செல்வத்துக்கு ஏதோ ஒரு ஒரு சிந்தனையாக தோணுது, இலக்கிய பாணியில். அது வினோத் பி செல்வம் ஜெயித்தா அவர் சொல்ல மாட்டார், செய்வார். சரி, அப்படிங்கிறத அந்த மக்கள் அமித்ஷா போன்றவர்கள் பிரச்சாரம் அது எடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக அமித்ஷா போன்ற சக்தி வாய்ந்த தலைவர்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தீங்களா, அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, இவங்கள்லாம் குறிவைச்சு போயிருக்காங்கன்னா அந்த தொகுதியில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற உறுதியோடு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா தேசிய தலைவர்களுக்கும் உண்டான ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த அவங்களுடைய கம்பீரம், அந்த உயர்வு இருக்குல்ல, அது பலன் அடிக்கும். திமுகவை பொறுத்தவரை பாஜக நமக்கு நிற்கிறது ஒரு எளிமைன்னு நினச்சிருப்பாங்களே. துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையில் எதிர்த்து போட்டியிடவர் பாஜக வேட்பாளர்ன்றதை அவங்க எப்படி நினைக்கிறாங்களா? இல்லை, அது அப்படி எளிமையாக அவங்க நினைக்கலாம். எப்பவுமே எளிய வேட்பாளர்கள் சாதாரண வேட்பாளர்கள் மட்டும் காரணம் இல்லை, பல தேர்தலில் வந்து சாதாரண வேட்பாளர்கள், சக்தி வாய்ந்த வேட்பாளர்களை வீழ்த்திய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரை வந்து விருதுநகர் சீனிவாசன் தோல்வி அடைய செய்தார். அப்புறம் செல்வி ஜெயலலிதா, சக்தி வாய்ந்த தலைவர்,
சாதாரண சுகவனம் தோற்கடித்தார். இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்திரா தேசிய அளவில் இந்திரா காந்தியை வந்து ராஜநாராயணன் சாதாரண சோசியலிஸ்ட் தலைவர், அஃப்கோர்ஸ் தேசிய அளவில் அறியப்பட்டவர், இருந்தாலும் இந்திரா காந்தியினுடைய தன் உயர்வுக்கு இணை இல்லாதவர். இதுபோன்ற சாதாரணம் எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் அப்போ சூழல், அப்பொழுது செய்யப்படுகிற பிரச்சாரம், வேட்பாளருக்கு எதிரான மனநிலை, இதெல்லாம் கணக்கு வரும், எல்லாம் ஆட் ஆகும். ஆட் ஆகிதான் ரிசல்ட்டை காட்டும். இங்கே மக்கள் நீதி மையம், அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சியெல்லாம் எந்த அளவுக்கு வாக்குகளை? நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் முதல் அறிவிச்சாங்க, அப்புறம் முகமது கடாபின்னு மாற்றிருக்காங்க. மக்கள் நீதி மையத்தில் வந்து முத்து மக்கள் கட்சி கூட்டணி கிச்சாரமிஷன் என்பவர் போட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி சந்தான கிருஷ்ணன் என்பவர் அம்மா மக்கள் முன்னேற்றம், அம்மா மக்கள் அந்த தொகுதியில் இவர்களுக்கு எப்படி சார் ஏற்படுமா? மக்கள் நீதி மையத்துக்கு அர்பன் பேஸ் இருந்தால் கூட அவங்க சார்பில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டுக்கிறார்கள். அவங்க அந்த வேட்பாளர்களான பிரச்சாரமோ பெரிய அளவு இல்லை, இம்பாக்ட் இல்லை. தேசிய அளவு மாநில அளவிலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு தெரியல. அமமுகவும் அமமுகவுடைய எய்ம் எல்லாம் சதன் பெல்ட்டு தான், அதனால் அவங்க இதெல்லாம் சும்மா நாம்கேவாஸ் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற மூன்று கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து விகரசாக வேலை செய்வாங்க, ஆனால் அவர்கள் திருவற்றியூர் போன்ற தொகுதிகளில் கவனம் அதிகம் செலுத்துவார்கள் என்று நான் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிறதா நீங்களே பதிவிட்டீங்க. 30,000 பேர் இருக்காங்க குடும்பத்தினர். அந்த வாக்குகள் பெருமளவு யாருக்கு போய் சேரும் சார்? பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் மூன்று கட்சியும் பகிர்ந்து கொள்ளும். சரி, அமமுகவோ அல்லது மக்கள் நீதி மையத்தினோட கூட்டணியான சமத்துவ கட்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சி, அது பிரித்து செல்லுமே தவிர அதெல்லாம் முழுக்க திமுக அழகத்தை போய் சேரும், திமுக போய் சேரும் சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது முஸ்லீம்கள் ஓட்டு யார் கண்டா? முஸ்லீம்களும் வியாபாரிகள் தானே. சரி, வியாபாரிகளுக்கும் தேவை தானே. குஜராத்தில் போராக் என்பது முஸ்லீம் சமுதாயத்தினர் தான். சரி, அதனால் முஸ்லீம்களுக்கு ஒரு 30,000 பேர் இருந்தால் கூட அவங்களுடைய ஓட்டு எல்லா கட்சிக்கும் தான் போகும். இது பெரிய அளவு வந்து முஸ்லீம் இல்லை, அது பாஜகவுக்கு வருமா? வினோஜ் பி செல்வத்துக்கு முழுக்க வராது என்றால் வராது என்றும் ஒதுக்க முடியாது. எல்லாமே வரும் என்று சொல்ல முடியாது, ஆனால் வராது என்று நிச்சயமாக சொல்ல முடியாது, வரவே வராது என்று சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒரு கணிசமான வாக்குகள் சிதறும். அஞ்சு கட்சிகள் இருக்கு, அஞ்சு அணி இப்போ இருக்குல்ல. எப்படி இருக்கும் சார் போட்டி துறைமுகம் தொகுதி, வினோஜ் பி செல்வம் வெர்சஸ் சேகர் பாபு? நீங்கள் அமித்ஷாவே வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணார்னா அந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற தொகுதின்னு பகவானுக்கு கவனிக்கணும். 91 கலைஞர் கருணாநிதி அவருடைய வெற்றி பெற்ற தொகுதி என்றால் அது எந்த அளவுக்கு தொகுதி? சின்ன தொகுதி தான். சில சமயம் சின்ன தொகுதிகள் வந்து முக்கிய தொகுதிகளாக கருதப்படுகிறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா துறைமுகம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக தான் நம்ம கருதோம். சென்னை இல்லை இருக்கிற தொகுதிகளில் ஓரளவு வினோஜ் பில்லர் செல்வம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பிரச்சாரத்தில் அசராமல் இப்போ வேலை செய்கிறாரு. சின்ன பையன், 35 இளைஞர், துடிப்போடு வேலை செய்கிறார். ஆகையினால் அவர் ஓரளவு தீச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் சேகர் பாபுவுக்கு ஒரு திமுக கழகம் என்ற பின்னணி இருக்கிறது. நீண்ட காலம் தொகுதியில் இருந்தவர், நீண்ட காலம் அறியப்பட்டவர் என்கிற காரணங்கள்லாம் அவருக்கு பலம் இருக்குது. ஒரு நெருக்கடி கொடுப்பாரு, நெருக்கடி டஃப் ஃபைட்டு, டஃப் ஃபைட் இந்த தொகுதியில் இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். எஸ், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க திரு பாக்கி சார். துறைமுகம் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகுது? துறைமுகத்தில் எந்த கப்பல் மிதக்கும், மிதந்து கப்பல் கரையேற போகிறது சரி என்று நம்ம பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு பாக்கி சார். நன்றிகள். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.